தமிழகம் முழுவதும் 29 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டாக் முறையில் கட்டணத்தை செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிராஜன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அருகே உள்ள செங்குறிச்சி என்ற கிராமத்தில் சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுங்கச்சாவடியில் டிடிபிஎல் என்ற தனியார் நிறுவனம் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் ஏறக்குறைய 27 தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் முறையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் தொழிலாளர்கள் நிரந்தரமாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் தற்போது 2வது முறையாக கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 6 கட்டண முறை, அதாவது கார், வேன், கனரக வாகனம், பேருந்து, சொகுசு வாகனம், சரக்கு வாகனம் என 6 வாகனங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு கார் மற்றும் வேன்களுக்கு ₹60 முதல் ₹110 வரை நேற்று வரை வசூலிக்கப்பட்டு வந்தது. அந்த கட்டணமானது இன்று 165 முதல் 2 முறை சென்று வந்தால் 160 என கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதால் பல கோடி ரூபாய் இந்த சுங்கச்சாவடிக்கு வருவாய் அதிகரித்துள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் தற்போது ஃபாஸ்டாக் முறையில் வசூலிக்கப்பட்டு வருவதால் சுங்க கட்டணம் என்பது பஸ் உயர்த்தப்பட்டது வாகன ஓட்டிகளுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் போராட்டம் இன்று நடத்த தயாராக இருக்கிறார்கள். அதனால் எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தற்காலிகமாக தற்போது ஒரு புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிராஜன்.